இயேசு கிறிஸ்துவின் வருகையில் காணப்பட தேவன் எதிர்பார்க்கும் அன்பு பாகம் 2. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் பிசிஜே ஜாஃப்ரி அவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட தேவன் எதிர்பார்க்கும் கிறிஸ்துவின் அன்பு, நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆண்டவர் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் எப்படிப்பட்ட பரிசுத்தம் தேவை என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். எப்படிப்பட்ட அன்பு தேவை! அந்த அன்பு உலகத்தின் அன்பு அல்ல. The love of Christ, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 15:9 முதல், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா என்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அதே போல நானும் உங்களிடத்திலே அன்பா இருக்கிறேன். அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நாம் இழந்து போய்விடக் கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவருடைய கற்பனையிலே கை கொண்டிருந்தால் மாத்திரமே அவர் அன்பிலே நிலைத்திருக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த அன்பை விட்டு நாம் வெளியே வந்துவிட வேண்டியிருக்கும். வாசிப்போம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. என்னுடைய கற்பனை என்று சொல்கிறாரே, ஆண்டவருடைய கட்டளை என்று சொல்கிறாரே. What is that commandment of God? ஆண்டவருடைய அந்த கட்டளை என்ன? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளுகிறது மிக மிக முக்கியம். வாசிப்போம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவர் இடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலேயும் கிடையாது. அப்படின்னா அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறாரே. த கிளைமேக்ஸ் லவ் ஆஃப் கிரைஸ்ட். நான் சொன்னேன், அந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லாவிட்டால் அவருடைய வருகையில் போக முடியாது. We need to have the love of Christ. தேவனுடைய அன்பு என்று சொல்லுகிறான். அந்த தேவனுடைய அன்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அன்பு இல்லாட்டா ஏன் வருகையில் போக முடியாது? அதை உங்களுக்கு விளக்கிவிட்டு Then I will talk about the death of the love of Christ. அதற்கப்புறம் கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழத்தை குறித்து உங்களோடு பேசுவேன். அவருடைய வருகைக்கு, அந்த வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவருடைய அன்பு வேண்டும்.
அப்படி என்றால் அன்பு இல்லாட்டா வருகையில் போக முடியாது. எப்படி? அதை நான் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 10:25 முதல். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யார் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பா? அவருடைய வருகையில் காணப்படுகிறவர் மாத்திரமே. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்க நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ எப்படி அன்பு செலுத்துகிறியோ அதே அன்பை பிறனிடத்திலும் செலுத்து. இதுதான் கற்பனை என்று அவன் சொல்லுகிறான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். நீ சொல்லுகிறது மாதிரி நீ செஞ்சினா பிழைப்பாய், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாய். அப்படி என்றால் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டுமானால் தேவனிடத்தில் காட்டுகிற அன்பு பிறனிடத்திலும் இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி உன் சகோதரனை நேசிக்க முடியாவிட்டால் அது தேவ அன்பு இல்லை. மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 12:28 முதல். வேதபாரர்களில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனையில எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். கற்பனைகள் கட்டளைகள் எல்லாத்திலையும் முதன்மையான கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயகன்றிருக்கு, கொலை செய்யாதிருப்பாயகன்றிருக்கு, பொய் சொல்லாதிருப்பாயகன்றிருக்கு, எவ்வளவோ கட்டளைகளுக்கு அந்த எல்லா கட்டளையோட பிரதானமான கட்டளை எது கேட்கிற. கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன் தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்படி என்றால் அந்த கட்டளை பிரதான கட்டளை என்ன? இயேசு இடத்திலே கேட்கிறான். வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, கற்பனையில எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. நல்ல கவனிச்சுக்கங்க, எது பிரதான கற்பனை சொல்லிட்டு சொல்லுகிறார். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், ஈக்குவல் டு திஸ் கமாண்ட்மெண்ட். இரண்டாவது கற்பனை ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஈக்குவல் டு திஸ் கமாண்ட்மெண்ட், இதற்கு ஒப்பா இருக்கிற ரெண்டு அடுத்த கட்டளை, இரண்டாவது கட்டளை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். எல்லாமே அதில் அடங்கியிருது. பரிசுத்தம் வேணுமா? அந்த அன்பில் அடங்கியிருது. எல்லா கற்பனையும் அந்த ஒரே கற்பனையில் புதஞ்சிருக்கு. அன்பு இருந்துட்டா கோபம் இல்லை, சண்டை இல்லை, கொலை இல்லை, விபச்சாரம் இல்லை. எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சொல்லுகிற வாட் இஸ் தட் லவ், அதைத்தான் யோவான் எழுதினதான சுவிசேஷம் 13:13
34 35வது வசனங்கள். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் அதை புதிதான கட்டளை என்று சொன்னார்? What was the old commandment? பழைய கட்டளை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துகிறது போல பிறனிடத்தில் அன்பு செலுத்து. அதுதான் பழைய கட்டளை, அதுதான் உபாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அந்த கற்பனையை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப இயேசு சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் புதிதான கட்டளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கினேன். அப்படி சொன்னவர் இதையெல்லாம் உபதேசித்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று தானே சொன்னார். அப்படி என்றால் அந்த சீஷத்துவத்துக்குள் கிறிஸ்துவின் அன்பு அடங்கி இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஒரு பிரதான கற்பனை அது, நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு அந்த அன்பு கட்டளையில் எல்லாவற்றிலும் பிரதான கட்டளை அந்த அன்பு. இப்பொழுது அந்த அன்பு இல்லாவிட்டால் நீ யார், நீ எங்கே இருக்கிறாய்? நான் இயேசுவின் வருகையில் காணப்படக்கூடிய அன்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அன்பு இல்லாவிட்டால் நீ யார், நீ எங்கே இருக்கிறாய்? Where you are if you don't have love. ஒன்று யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போ. யார் அந்த ஒருவரோடு ஒருவர்? தேவனோடு கூட சொல்றான், நீ ஆண்டவரோடு கூட எனக்கு ஐக்கியம் இருக்குது என்று நீ சொல்லுவாயானால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் நடக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிறேங்க, நான் வருகைக்கு உண்டான அன்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அன்பு இல்லாட்டா நீ எங்கே இருக்கிறாய், நீ யார்? நல்ல கவனிச்சுக்கிறேன். அன்றுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் என்று வேதம் சொல்கிறதே, அந்த அந்த நீளம் அகலம் ஆழத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பு நமக்குள்ளே இல்லாவிட்டால் நீ எங்கே இருக்கிறாய், நீ யார்? அதற்கு நாம் வேதம் சொல், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படும். தேவனோடு கூட நீயும் தேவனும் ஐக்கியமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம், நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவராய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். நல்ல கவனிச்சுக்கிறேங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா, நான் கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேன் ஐயா, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். I am with Jesus. நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். அப்படி நீ சொல்லி நீ இருளிலே நடந்தாய். வேதம் சொல்லுகிறது சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறாய். வாட் இஸ் த ட்ரூத்? அந்த சத்தியம் என்ன? அந்த இருள் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இருள் என்ன அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருளில் நடப்ப
கற்பது என்றால் என்ன? ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முதல், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இருதயத்துக்குள்ள ஒரு பகை இருந்தாலே நீ இருளிலே இருக்கிறாய். இல்லை, நான் லைட், ஐ எம் த லைட், ஐ எம் வாக்கிங் இன் த லைட், நான் வெளிச்சமா இருக்கிறேன், நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன். நீ அப்படி சொல்லிக்கொண்டு உன் சகோதரனை நீ பகைத்தால் நீ இருளிலே இருக்கிறாய். வேர் யூ ஆர், நீ எங்கே இருக்கிறாய்? நீ இருளில் இருப்பாயானால் இயேசுவின் வருகையில் நீ போக முடியாது. ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அப்படி உன் சகோதரனை பகைக்கிறதுனால உன் இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு, உன் இருதயத்துக்குள்ள ஒரு வெறுப்பு, உன் இருதயத்துக்குள்ள ஒரு முறுமுறுப்பு. யூ ஆர் இன் த டார்க்னஸ். ரிமம்பர், என் ஆண்டவருடைய வருகையில போக முடியாது அன்பு இல்லைனா. வாசிப்போம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. நீ ஒளியில இருக்கிறீனா உன் அன்பு இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒளியில இருக்கிறாயே, நீ ஒளியில இருக்கிறன் என்று சொன்னால் உனக்குள் அன்பு இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஹாவ் லவ், யூ ஆர் இன் த டார்க்னஸ். உன் அன்பு இல்லைனா நீ இருளில் இருந்துகிட்டு இருக்கிற, வருகையில் போக முடியாது, திட்டமாக போக முடியாது. என் கற்பனைகளின்படி நடக்கிறவன் சொல்லுகிறாரு, நீ அந்த கற்பனையின்படி நடக்கவில்லை என்ற அர்த்தம். வாசிப்போம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன், சகோதரனை கூட பிறந்தவன் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் சகோதரன் தான், ஒருவருக்கொருவர் சகோதரி தான். அன்றவர் சொல்லுகிறார், வேதம் சொல்ல சகோதரரை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். எங்க போவானே அவனுக்கு தெரியாது. டார்க்னஸ், தி லார்ட் ஹஸ் கட் டார்க்னஸ் ஃபார் சச் பீப்புள். உனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லைனா நீ இருளில் நடந்து கொண்டிருக்கிறாய். உன் கண்ணு குருடாயிருக்கு, உன் ஆவிக்குரிய கண்ணு அணைஞ்சி போய் மூடி இருக்கு. நீ எங்க போகிறன்னு தெரியாம நீ போய்கிட்டு இருக்க. இட் வில் லீட் யூ இன் டு த டார்க்னஸ், இருளில் கொண்டு போய் ஓட்டுறான். அவர் வருகையில் போக முடியாது. ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது பதினோராவது வசனங்கள், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும், நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அன்பு இல்லைனா நீ தேவனுடைய பிள்ளை இல்லையா? பரலோகம் இல்லை. I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு ரத்தத்தில் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் யா, ஆனால் என் அன்பு இல்லை. That means you are not a child of God. ஆண்டவர் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்னு. அப்படின்னா அந்த அன்பு இல்லைன்னா நீ நினைக்கலாம் நான் பரிசுத்தமா வாழ்றேன். உண்மைதான். Do you have the love of Christ? உன் பரிசுத்தத்தில் அன்பு இருக்குதா? அந்த பரிசுத்தம் பிரயோஜனப்படாது. That holiness doesn't help you to inherit the kingdom of God. எல்லாம் கவனிச்சுக்கிறேன்.
என கருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். வாசிப்போம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. ஆதியிலிருந்து அதுதான் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய். 14வது வசனம் முதல், நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறோம், ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம், பாவத்தை விட்டு விலகி இருக்கிறோமா, நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக இருக்கிறோமா? வாசிப்போம், சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் பாவத்திலே நிலை கொண்டிருக்கிறான். மரணம்னு சொன்னாலே பாவம், பாவத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பவனாய் இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பவனாய் இருக்கிறான். மனுஷ கொலைப்பவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். மனுஷ கொலைப்பவனா கொலை செஞ்சவன் இல்லை, சகோதரத்தில் அன்பு காட்டாட்டாலே நீ கொலை செஞ்சவனுக்கு அர்த்தம் சொல்லப்பட்ட வேதத்தின் ஆழத்தை தியானிக்க வேண்டும். வேதம் தான் நமக்கு வெளிச்சம், இட் இஸ் த லைட், நம்மளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து நடக்க வைக்கிறது அந்த வேதம் தான். அந்த வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன் இயேசுவின் வருகையில் போக முடியுமா? இறுதித்துக்குள்ள ஒரு பக உணர்ச்சி பரவம் கிடையாது. ஏன்னா அவன் கண்ணு சொருகி போயிருக்கு, தான் போகிற இடம் என்னன்னு தெரியாது. கொலைப்பா மனுஷ கொலைபாதகன் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்த, நித்திய ஜீவன்னா இயேசுன்னு அர்த்தம். அவனுக்குள் இயேசு நிலைத்திருக்க இல்லையா? He is the eternal life. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஜீவன் உள்ள இல்லைன்னு அர்த்தம். அன்புதான், உன்ட இயேசு இருக்கிறாருன்னு அந்த இயேசுவை பிரசங்கிக்காத உன் வாழ்க்கையில காட்டு, உன் வாழ்க்கையில காட்டு. அதைத்தான் இயேசு சொன்னார், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருந்தால் எல்லாரும் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். வாசிப்போம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும், இந்த உலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், தமிழ் பாஷையில கருமின்னு அர்த்தம், தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், எவ்வளவு ஆஸ்தி வச்சுக்கிட்டு உதவி செய்யற எண்ணம் உனக்கு இல்லைனா. வாசிப்போம், அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நாம் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வசனத்தை சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காதங்கிறான். உன் வாயாலே அன்பு கூறு அன்பு கூறு சொல்லிட்டே போய்கிட்டு இருக்காத, கிரியையில காட்டு. Don't preach, practice it. Practice it. 22வது வசனம் முதல், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து ரட்சிக்கப்பட்டு, அதுக்கு பேர் ரட்சிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்தேனா ரட்சிக்கப்பட்டு, அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே அந்த கற்பனையின்படியே ஒருவரை ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. What is salvation? ரட்சிப்புனா என்ன? ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, அதான் ரட்சிப்பு.
ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களே, இந்த ஞானஸ்நானத்துக்கு என்ன அர்த்தம்? உன் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, புதிய ஜீவனம் பண்ணுகிறவர்களாய் நடந்து கொள்ளும்படி எழுந்திருத்திருக்க. அப்படின்னா ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போய்விட்டது, எல்லாம் புதுசு. அதுக்கு தான் ஆராய்ச்சி. அந்த பழைய கோபம், அந்த பழைய கெட்ட வார்த்தை, அந்த பழைய கசப்பு, அந்த பழைய சண்டை, அன்பு இல்லை, வருகையில் போக முடியாது. நல்லா கவனிச்சுக்கிறங்க, வாசிப்போம். அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரை நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தறின ஆவினாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள்ள நீ நிலைச்சிருக்கியா, அந்த கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்க வேண்டும். அவர் நமக்கு தந்தரல ஆவி. யோவான் ஆண்டவரே, எலியா செய்தது மாதிரி நாங்கள் வானத்திலிருந்து அக்கினி இறக்கட்டுமா? நீங்க என்ன ஆவி உடையவள் என்பதை அறியீர்கள். ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனுக்குள் அந்த சிந்தனை வரவே கூடாதுங்கிறார் இயேசு. எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று யோவானின் புஸ்தகம் 4:7-8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். வாசிப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் தெரியும் ஐயா, அன்பு இருக்கா? நீ ஆண்டவர் இன்னும் அறியலை. நீ என்ன ஆண்டவரை அறியலை? வருஷக்கணக்காக உபவாசம் இருந்து அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஞானஸ்நானம் எடுத்து அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்று நமக்கு விளக்கி சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். 11:12. பெரிய மாணவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவரை யாரும் பார்த்ததில்லை. பட் யூ ஆர் பிரீச்சிங் அபவுட் கிரைஸ்ட், அந்த தேவனை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாய். Who is that God? Who is Christ? உன்னை கேட்கிறான், யாருப்ப அந்த ஆண்டவர், யார் அந்த இயேசு? அவர் 2000 ஆண்டுக்கு முன்னால சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். நீ சொல்லி முடிக்கும் போல கடுமையா ஒரு 2 வார்த்தை அவன்கிட்ட பேசிட்டு போயிடுற. அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியாமலே போயிடும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, வசனம் என்ன சொல்கிறது? தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இந்த அன்பு தான் உனக்குள் கிறிஸ்து இருக்கிறதை நிரூபிக்க முடியும். இந்த அன்பு தான் நீ பண்ற பிரசங்கம் உண்மைங்கிறத நிரூபிக்க முடியும். அவன் தேவனை போய் பார்க்க முடியாது, அந்த தேவனை உனக்குள் பார்க்க வேண்டும். தட் இஸ் லவ், தட் இஸ் லவ். உனக்குள் இயேசு இருக்கிறாருங்கிறத அந்த அன்புல நீ காட்ட வேண்டும். 16வது வசனம். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இதுதான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம்.
இதுதான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம், ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம். ஐயா ஆண்டவரோடு கூட உனக்கு ஒரு ஐக்கியம் வேணும்னா ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற அனுபவம் தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, தட் இஸ் லவ், தட் இஸ் லவ். அந்த கிறிஸ்துவின் அன்பு உண்ட இருக்கணுமே, அந்த அன்பு உனக்குள்ள வர வேண்டுமே. அந்த அன்புல தான் உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத நீ காட்ட முடியும். கிறிஸ்துவின் அன்பை நீ காட்டும் பொழுது உனக்குள் கிறிஸ்து இருக்கிறதை ஜனங்கள் கண்டுகொள்வார். யார் கிறிஸ்து? யார் கிறிஸ்து? என கருமையான தேவ சொன்னாமே, வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவ நிலைத்திர 17வது வசனம், நியாயத்தீர்ப்பின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. நியாயத்தீர்ப்புல இந்த அன்பு தான் உன்னை காப்பாத்தும். A beautiful verse. ஆண்டவருக்கு முன்னால நீ நடந்து போகணும் ஐயா. ராஜாதி ராஜாவாய் புஸ்தகத்தை திறந்து விட்டு நியாய தீர்ப்புக்கு உட்கார்ந்திருப்பாரு. நீ தைரியமாய் நடந்து போக முடியும். இந்த அன்பு நியாய தீர்ப்புல உன்னை தைரியமா அவர் பக்கத்தில் கொண்டு செல்லும். தட் இஸ் த லவ். வாசிப்போம், ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரம், அவரை மாதிரி நாமும் அன்பு காட்டுகிறோம். அப்படின்னா அவருடைய அன்பு என்ன? இட் இஸ் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த லவ் ஆஃப் கிரைஸ்ட்? அந்த இயேசுவின் அன்பு என்னையா? அவருடைய பார்வையில் அன்பு, அவருடைய வார்த்தையில் அன்பு, அவருடைய நடக்கையில் அன்பு, அவருடைய நடையில் வாக் நடையில் அன்பு. நல்லா கவனிச்சு, அவருடைய பார்வையில் அன்பு, அவருடைய வார்த்தையில் அன்பு, அவருடைய நடந்து போகிற அந்த நடையில் அன்பு, அவருடைய நடக்கை ஹிஸ் லைஃப், இன் ஹிஸ் லைஃப் லவ், அவருடைய நடக்கை அதில் அன்பு. அப்படியானால் அந்த இயேசுவின் அன்பு என்ன? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 56வது வசனம் முதல், அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, அவனை ஒரு வேலைக்காரி உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றால், இவனும் அவனோடு இருந்தான் என்றால், அதற்கு அவன், ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். கூட இருந்த இயேசுவை யாரிடத்தில் போன்போம்? ஆண்டவரே நித்திய ஜீவன உண்டத்தில் உண்டு என்று சொன்னவரை. எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் காவலிலும் சாவிலும் நான் மூட்டு போக மாட்டேன் சொன்னவன் இன்னைக்கு அவர் யாருன்னே தெரியாதுங்கிறான். அவர் யாருன்னே தெரியாது, மறுதலிக்கிறான். வாசிப்போம், சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். நான் அல்ல. நல்ல கவனிங்க, வாசிப்போம், ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு, ஆஃப்டர் 1 hour, இந்த 1 hour வரைக்கும் அவன் கண்ணு சொருகி போயிருக்கு. ஏன் ஆண்டவரை மறுதளிச்சான்? அன்பு இல்லையா? அன்பு இல்ல, தெரியாதுன்றான். வாசிப்போம், வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியே. மத்தேயு 26:74 சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கும். லுக்,
The love of Jesus. அவருடைய பார்வையின் அன்பு. வாசிப்போம். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு மூன்று நேரம் மறுதளிச்ச உடனே சேவல் கூவிட்டு அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். ஒரே ஒரு பார்வை தான் ஐயா, அது கோபமான பார்வை இல்லை, அது தண்டனை கொடுக்கிற பார்வை இல்லை, அது அவனை குற்றப்படுத்துகிற பார்வை இல்லை. இயேசு என் அன்பை வெளிப்படுத்தும் பார்வை, the love of Christ, the love of Christ. அவர் அன்பை காண்பிக்கிற பார்வை, வெளிப்படுத்துகிற பார்வை. பார்க்க தான் செஞ்சார், அவன் மனசாட்சி கொத்த ஆரம்பிச்சிருச்சு. வாசிப்போம். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து அந்த பார்வை அவன் மனசாட்சியை கிழிக்கிறது. அந்த பார்வை அவன் செய்த தவறை அவனுக்குள் உணர்த்துகிறது. அந்த பார்வை கிறிஸ்துவினுடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. ஐயா, that is the love of Christ. கதறுகிறான், மனம் கசந்து அழுகிறான், ஆண்டவரே தவறு செய்து விட்டேனே. That was the first and last that he denied Jesus. அதுதான் முதல், அதுதான் கடைசி. அந்த அன்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான், அந்த அன்புக்கு தான் உயிரை பணயம் வைக்கிறான். இயேசுவுக்காக மரணத்தின் பாதை வரைக்கும் போய் ஜெயில் அடைக்கப்பட்டிருக்கிறான். How the life of Peter was changed, not by the preaching of Jesus but by the love of Jesus. அந்த அன்புதான், அந்த ஒரே பார்வை அவன் இருதயத்தெல்லாம் உடைய வச்சிருச்சு. அந்த பார்வையில் குற்றப்படுத்துகிறது இல்லை, அந்த பார்வையில் ஏளனம் இல்லை, அந்த பார்வையில் அன்றைக்கு என்ன சொன்ன இன்னைக்கு என்ன செய்திருக்க பாத்தியா என்கிற வார்த்தை இல்லை. அது நோட்டம் போடுற பார்வையும் இல்லை, அது திருட்டு பார்வையும் இல்லை. அந்த பார்வையில் அன்பு இருந்தது ஐயா, அந்த அன்பு அவனை மனம் கசந்து அழுக வைத்தது. That is the love of Christ. உன்னை குற்றப்படுத்தும் பொழுது, உனக்கு விரோதமான காரியத்தை சொல்லும் பொழுது, உன் பார்வை எப்படி இருக்கிறது? முறைக்கிறியா? கோபமா பார்க்கிறியா? Understand the love of Christ. அமைதல உட்கார்ந்திருக்கிறியா? நீ அமைதல இருந்தீனா உன் முகம் அந்த அன்பை காட்டும். அன்பில் நடக்கிறவன் ஒளியில் இருக்கிறான். அன்பில் நடக்கிறவன் ஒளியில் இருக்கிறான். அந்த ஒளி உன் முகத்தில் தெரியும்.
அப்போஸ்தலர் 6:15 சொல்கிறது, பொய் குற்றங்கள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பொய் குற்றங்கள் சுமத்தப்படுகிற நேரத்தில் ஆலோசனை சங்கத்தில் இருந்த அத்தனை பேர் அவனை உற்று பார்த்து அவன் முகம் தேவதூதனுடைய முகத்தை போலிருக்க கண்டார்கள். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் வெளிச்சம். You are the light of this world. நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசு சொன்னாரே, What is that light? ஏய்யா, அவன் முகம் பிரகாசித்தது. அவன் மேல கல்லெறிய ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. பரலோக தரிசனம் வந்தாச்சு. உலகமா பரலோகமா, அவன் தான் முடிவெடுக்கணும். அந்த கல்லறிகிற நேரத்தில் அப்போஸ்தலர் 7:60, ஆண்டவரே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும், மிகுந்த சத்தமிட்டு சொல்லி ஜீவனை விட்டானே. கிரைஸ்ட் லவ், தட்ஸ் அ ரீசன் அவன் முகம் பிரகாசிக்கிறது. பொய் சொன்னவங்களை பார்த்து கடுகடுன்னு நிக்கல, சபிக்கல, கோபப்படல. வாட் இஸ் கிரைஸ்ட் லவ்? உன் முகத்துல காட்ட முடிகிறதா? அகத்தின் அழகு முகத்தில் தான் தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கிறேன், அகத்தின் அழகு முகத்தில் தான் தெரியும். ஆதியாகமம் 4:5-6 காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கிறங்க, தலை போற ஒரு விஷயம் கிடையாது. அவன் காணிக்கையை அங்கீகரிக்கல, அவனையும் அவன் காணிக்கையும் கத்துற அங்கீகரிக்க. சம்திங் ராங் இன் ஹிம். அது என்ன தவறு? அவன் தான் உணரணும். அவனுட்டா ஏன் அவன் முகம் நாடி மாறியது வாசிப்போம். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. இருதயத்துக்குள் அன்பு இல்லை, அந்த இருதயத்துக்குள் அன்பு இல்லை. அவன் இருளில் இருந்து கொண்டிருக்காகி ஹி வாஸ் இன் தி டார்க்னஸ். தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாது அவனுக்கு. என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. Because he was in darkness. அந்த முகம் மாறுது. உன் முக நாடி மாறிடுச்சுனாலே உண்ட அன்பு இல்லை. ரிமம்பர், உன் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். மனைவி சண்டை போட்டிருக்கலாம், பிள்ளைகள் கீழ்படியாம இருந்திருக்கலாம், அன்பிளசன்ட் திங் உன் வீட்டில் நடந்திருக்கும். அதே கருபுருள் ஆபீஸ்ல போய் நிக்கிறியா? உன் அன்பு இல்லை. நான் சிலரை பார்த்துருக்கிறேன், அவங்க மூஞ்ச பார்த்த உடனே வீட்டில் சண்டை போட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு. Don't show the tension on your face. What is love? Something more deeper. அன்புடைய அன்பு, இயேசுவின் அன்பு நான் என்னையா பார்வையில் ஒருத்தன் மனங்கசந்து அழுது ஒப்பு கொடுக்கிறான். அன்பு. இங்க ஒருத்தன பொய் குற்றம் சுமத்துறானுங்க, அவனை சாகடிக்க போறான், ஆனா அவன் முகம் பிரகாசமா இருக்கு. That is the love of Christ. அவன் முகம் பிரகாசமா இருந்தது. அவன் ஒளியில இருக்கிறான். அவன் ஒளியில இருக்கிறான் எப்படி கண்டுபிடிக்க முடிகிறது? அவன் முகம் பிரகாசமா இருக்குது. அப்படின்னா அவன் நடக்க என்ன? ஆண்டவரே இவங்க பாவத்தை இவங்களுக்கு மன்னியும். He became Christ. அவன் கிறிஸ்துவாகி மாறுகிறான். அவன் கிறிஸ்துவாகி மாறுகிறான்.
அந்த அன்பு உனக்குள்ள வரும் பொழுது மாத்திரம்தான் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். That is love. அன்பு உன் கண்ணுல தெரியணும், அன்பு உன் முகத்துல தெரியணும். லாசருவை எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. மார்த்தாளிடத்திலையும் மரியாளிடத்திலையும் உன் சகோதரன் கொஞ்ச நேரத்தில் உயிர் தெளிந்திருப்பான்னு சொல்றாரு. அவர் ஜெபித்த ஜெபத்துல கூட பிதாவே எனக்கு நீ செவி கொடுத்தபடி அவன் ஸ்தோத்தரிக்கன்னு சொல்லிட்டு தான் ஜெபிக்கிறாரு. ஆனா நடந்தது என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 33வது வசனம் முதல், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி நல்ல கவனிங்க. What is the love in the heart of Jesus? அவருடைய அன்பின் ஆழத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் இயேசுவின் அன்பின் ஆழத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ சகோதரர் உயிர் தெழுந்திருப்பார், ஓ சகோதரர் உயிர் தெழுந்திருப்பார், ரெண்டு பேர்டையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இவர் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வாசிப்போம், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார்? Why? Why he cry? Not for Lazarus. Jesus had the compassion. மற்றவங்க அழுகிறத அவரால் பார்த்துட்டு இருக்க முடியாதியா? அவங்க வேதனை அவரால் தாங்க முடியாது. தட் இஸ் த லவ் ஆஃப் ஜீசஸ். தட்ஸ் த லவ் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ஸ்தானத்தில் நம்ம அங்கே போய் நின்றிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஏன் அழுற? நான் தான் இப்போ கொஞ்ச நேரத்தில் உயிரோடு எழுப்ப போகிறேன், அது ஏன் அழுதுகிட்டு இருக்க? அப்படி தானே சொல்லியிருப்போம். Just think about the love of Christ. Have you ever wept when others shed tears? மற்றவங்க கண்ணீர் வரும் பொழுது நீ அழுதுருக்கியா? That's a love of Christ. மற்றவருடைய இருதய வேதனை உன் இருதயத்தை புளிஞ்சி உன் கண்ணில் இருந்து தண்ணி வருதா? Love of Christ. அந்த கண்களிலே அன்பு தெரிய வேண்டுமே. அந்த கண்களில் அன்பு ஐயா, என் ஆண்டவருடைய அன்பு அந்த கண்ணில் தெரியுது. சம்திங் மோர் டீப்பர் தட் வி எவர் ஹேட். என கருமையான தேவஜானமே, கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள வரும் பொழுது அழுகிறவளோடு அழைச்சலும், சந்தோஷமாக இருக்கிறவளோடு கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க சொல்லும். தட்ஸ் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். டு வி எவர் ஹாவ் தட் லவ் இன் அவர் பர்சனல் லைஃப்? இயேசு கண்ணீர் விட்டார். நாட் ஃபார் லாசரஸ், not for Marthal and Marial. மார்த்தாளுக்காகவும் அழல, மரியாளுக்காகவும் அழல. அவர்களுடைய வேதனைக்காக அழுகிறார். அவருடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிறதே அதை கண்டு அழுகிறார் ஐயா. Do we have the love of Christ? நம்ம இருதயத்துக்குள்ள அந்த அன்பு உண்டா? எனக்கு கருமையான தேவச்சானமே, நீ எப்படி நடந்து போனாலும் நீ யார்கிட்ட பேசினாலும் உன் கண்கள் உன் முகம் இயேசுவின் அன்பை காட்டுதா? உன்னை பார்க்க உன் முகத்தை பார்த்த உடனே அவங்க சொல்லணும், இவன் முகம் பிரகாசமாக இருக்கியா, இவன் முகம் பிரகாசமாக இருக்கியா. அந்த அந்த கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள பூரணமாய் நிறைய 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 உன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும்.
நீ ஒளியிலே நடக்கிறாய், நீ ஒளியிலே நடக்கிறாய். த லவ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் மோர் டீப்பர். அவருடைய வார்த்தையில் அன்பு. How to talk, how to deal matters, how to move with people. யார்கிட்ட எப்படி பேசணும்? வார்த்தையில் அன்பு. அவர் முகத்தை பாருங்களேன், அவருடைய முகத்தை பாருங்களேன். ஏ, அவன் மூஞ்ச பார், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டு முகம்தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வாட் இஸ் லவ், எப்படி பேச வேண்டும் அன்புல, எப்படி பேச வேண்டும்? கடினமான காரியத்தையும் நீ கோபமா சொல்லாம நீ அன்பா சொன்னா அந்த இருதயம் கவிழ்க்கப்படுறியா? அப்படி என்றா இயேசுவின் வார்த்தையில எப்படி அன்பு இருந்தது? ஜஸ்ட் வென் யூ வாக், நான் அப்படி நடந்துதான் போறேன். அவனை அநேர் பார்த்துட்டு இருப்பாங்க, கண்டுக்கிடாத மாதிரி போறியா, அன்பு இல்லை. அப்படின்னா நீ நடந்து போகிற அந்த நடையில அன்பு, அந்த இயேசு எப்படி காட்டினார்? அவருடைய நடக்கையில், இன் ஹிஸ் லைஃப், அவர் அன்பை எப்படி காட்டினார்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில் இன்பமான நேரம்னு சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற நேரம் தான். அதை தியானிக்கும் பொழுது அதனுடைய ஆழத்தை எனக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒரு வாத்தியார் ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல ஆச்சரியமாயிருக்கும். That is important, how to practice the love of Christ. எந்த சூழ்நிலையிலையும் உன் முகம் மாறவே கூடாது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. இயேசுவின் வருகையில் உன்னை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மெசேஜ். அந்த அன்பு இருந்தால் மாத்திரமே அவருடைய வருகையில் போக முடியும். எனக்கு அந்த அன்பை தாரும் ஆண்டவரே, அந்த இயேசுவின் அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் அந்த நேரத்தில் ஓ க்ளோரி, நீ கேட்க 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 ஆண்டவருடைய ஒரு மகிமை உன்னை மூடும். இயேசுவே, என் இருதயத்தில் நீர் வாரும் ஐயா என்று கேட்போமா? இயேசுவே, என் இருதயத்தில் நீர் வாரும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு, அந்த இயேசுவின் அன்பு எங்களுக்குள் இறங்க வேண்டுமே. எங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டுமே. இயேசு எங்களிடத்தில் இருக்கிறார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டுமே. உன்னுடைய அன்பின் மூலம் நாங்கள் ஒளியில் நடக்கிறவர்களா இருக்க வேண்டுமே. கிருபை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து, என் அந்த தேவாதி தேவனை பார்த்து, ஓ க்ளோரி, ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த அன்பையில் என்னை பூரணப்படுத்தும் ஐயா. நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு உங்களில் பூரணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. க்ளோரி, எந்த எந்த சூழ்நிலையிலாம் அன்பு இல்லாதவர்களாய் நடந்தோமோ
ஆண்டவரத்தில் சொல்லி மன்னிப்பு மாத்திரம் கேளுங்க. எந்த சூழ்நிலையிலாம் அன்பில்லாதவர்களாய் நடந்தோம் என்பதை ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த அன்பு வேணும்னு ஒவ்வொருவரும் நீ கேளுங்க. இன்றைக்கு உனக்கு அந்த அன்பை கொடுப்பான். அவர் தான் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் உனக்காக உன்னுடைய இருதயத்திற்குள் கர்த்தர் அந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, எந்த பகை உணர்ச்சி என் இருதயத்தில் வரக்கூடாது, எந்த காழ்ப்புணர்ச்சி வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு என் முகத்தில் என் கண்ணில் தெரியும். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, என் இருதயத்தில் உள்ள அன்பு, இயேசுவின் அன்பு என் முகத்தில் என் கண்ணிலையும் தெரியணும். இயேசுவரத்தில் எப்படி தெரிந்ததோ, ஸ்தேவான் முகத்தில் எப்படி தெரிந்ததோ என் முகத்தில் தெரியணும். நீங்கள் கேளுங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்கும், கர்த்தர் கிருபை செய்வார். இன்றைக்கு எனக்கு அந்த அன்பு வேண்டும். ஒவ்வொருவரும் கேளுங்க. நீங்கள் ஜெபிக்கிற நேரம் இது. நீங்கள் ஜெபிக்கிற நேரம் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என் கண்களில் கிறிஸ்துவின் அன்பு தெரிய வேண்டும் ஆண்டவரே. என் முகத்தில் கிறிஸ்துவின் அன்பு தெரிய வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கேளுங்க, கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. க்ளோரியுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய பார்வையில் ஆண்டவருடைய அன்பு தெரிய வேண்டும். என் முகத்தில் உடைய அன்பு தெரிய வேண்டும். அந்த சாந்தம் தெரிய வேண்டும் ஆண்டவரே. பார்த்து கேளுங்க. என் முகத்தில் நம்முடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய ஒளி என் முகத்தில் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. நானும் நமக்காக ஜெபிக்கின்றேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்கு காணப்படக்கூடிய ஒரு அன்பை குறித்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீரே. இயேசுவே, என் இயேசுவின் அன்பு எங்களுக்கு வேண்டுமே. என் இயேசுவின் பார்வையில் அன்பு இருந்தது. அந்த அன்பு எங்களுக்கு வேண்டுமே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டுமே, இந்த சபைக்கு வேண்டுமே, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு வேண்டுமே. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அன்பை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பினால் நிரப்போம் ஆண்டவரே. நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாக்க இருக்கத்தக்கதாக அந்த அன்பு எங்களிலே பூரணப்பட வேண்டுமே. ஒவ்வொருடைய இருதயத்திலும் உன்னுடைய அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக, உன்னுடைய அன்பின் ஆவியை ஊற்றுவீராக, ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து பிரகாசிப்பீராக. ஆண்டவரே, நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்தினது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு செலுத்தினால் எங்கள் இருதயத்துக்குள் கிறிஸ்துவின் அன்பு பூரணமாய் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பம், பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்போ எப்போதும் சதா காலம் இருப்பதாக. காட் பிளஸ் யூ.